ஹாய், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டீமேட் அக்கௌண்ட்னா என்ன, டீமேட் அக்கௌண்ட் மூலமாக எப்படி ஷேர்ஸை வாங்கி விற்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டாவது அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வந்து டீமேட் அக்கௌண்ட் அப்படின்னா வேறு ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா, ஸோ டீமேட் அக்கௌண்ட் இப்போ எப்படி பேங்க் அக்கௌண்ட் இருக்குதோ அதே மாதிரி தான் டீமேட் அக்கௌண்ட்டு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ அப்படின்னு இருக்கிற மாதிரி ஸோ நிறைய கம்பெனி, இவங்க தான் ப்ரோக்கர்ஸ், இவங்க தான் நமக்கு வந்து ஷேர்ஸை வாங்கி கொடுப்பாங்க, மீன்ஸ் நம்ம அக்கௌண்ட்டில் வச்சுருப்பாங்க. ஸோ ரெண்டாவது நம்ம தேவைப்படும் போது நம்ம வந்து விற்கணும்னா விற்றுக்கலாம். ஸோ இவங்க மூலமாக தான் விற்க முடியாது. ஸோ ஓகேங்களா? ஸோ வேறு யார் மூலமும் பண்ண முடியாது. இவங்க வந்து செபி ரிஜிஸ்டர் ப்ரோக்கர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க சர்டிஃபிகேட் பண்ண ப்ரோக்கர்ஸ், எப்படி வந்து பேங்க் வந்து ஆர்பிஐயால் கண்ட்ரோல் பண்ணக்கூடோ இவங்கெல்லாம் செபிங்கிறவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ரெண்டாவது எப்படி நம்ம ஷேர்ஸை வாங்கணும் விற்கணும் அப்படின்னா, இதுதான் ஒன்லி வே. இந்த வழியாக தான் நம்ம வந்து ஷேர்ஸை வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும். ஓகேங்களா? ஸோ நான் வந்துருக்கிறது பார்த்திங்கன்னா, இதே மாதிரி ஒரு மொத்தம் கம்பெனிஸ் நிறைய இருக்குது, ஒரு 10-15 கம்பெனிஸ் 20 மேலேயே இருக்குது. ஸோ வந்து டாப் லிஸ்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஜெரோதா அண்ட் ஏஞ்சல் ப்ரோக்கிங் இருக்குது, ஷேர்கான் இருக்குது. ஸோ நான் வந்து ஷேர்கானில் தான் வச்சுருக்கிறேன். ஸோ நான் ஷேர்கான்லேயே போயிருந்தேன். ஸோ ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதான் அந்த அதோடய மெயின் பேஜ் கிடையாது, என்ட்ரன்ஸ் பேஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஷேர்கான் லாகின் டைப் பண்ணால் கூட வந்துடும். ஸோ நீங்கள் இதுதான் அக்கௌண்ட் ஓப்பன்னா இதுதான் ப்ரொசீஜர். ஸோ நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் டீட்டெயில்ஸ் கேட்கும், நேமு, இஎம்ஐ ஐடி, ஃபோன் நம்பரு, ஷேர்கான் லொக்கேஷன். உங்கள் லொக்கேஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் உள்ள உங்களுக்கு நியரஸ்ட் லொக்கேஷன் ஏதாச்சும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அதை எடுத்துக்குவாங்க. ஸோ அங்கேருந்து உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ காண்டாக்ட் பண்ணி ஒன்று பெருசாலாம் ஒன்று கேட்க மாட்டாங்க. உங்கள் ஆதார் கார்டு செக்லீஃப் ஒன்று கேட்பாங்க, கேன்சல்டு செக்லீஃப் கேட்பாங்க. அதுபோக ஸோ நீங்கள் அதை எவ்வளோ டெபாசிட் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி டீட்டெயில்ஸ்வாங்க. இனிஷியலாக உங்களுக்கு வந்து ட்ரைட் பண்ணி காட்டுவாங்க, எப்படி வந்து ஒரு ஷேர்ஸை வாங்கி விற்கிறது அப்படிங்கிறது இனிஷியலாக பண்ணுவாங்க. இதான் அந்த 4 ஸ்டெப்ஸ் தான் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஃபர்தராக உங்களுக்கு சப்போர்ட் வேணால் கூட நல்லா பண்ணுவாங்க. ஏன்னா ஷேர்கான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கனால சப்போர்ட் வைஸ் வந்து எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும், சாஃப்ட்வேரும் நல்ல குவாலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். பார்த்தீங்கன்னா இதில் வந்து எப்படி நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷேர்ஸ் வாங்கணும் இதுனா ஈக்குட்டி தான் ஓப்பன் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்ட்டு. ஸோ அதுபோக கமாடிட்டின் இருக்குது. நீங்கள் வந்து ஈக்குட்டியும் கமாடிட்டி அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்டு மூணையும் வந்து ஓப்பன் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டுன்னு தோணுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஷேர்ஸை வாங்கி எப்படி விற்கிறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லைவாக டெமோ காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து கொஞ்சம் கற்றுக்கலாம். ஸோ நம்ம அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போகலாம். எப்படி நம்ம வந்து என்ன ரேட்டுக்கு வாங்கணும், எப்படி வாங்கணும், எந்த கம்பெனி வாங்கணும், வாங்குறது மூலமாக என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதாங்க அந்த ஒரு வழி. ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா இந்த பேஜே வந்து அமேசிங்காக இருக்கும், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாஃப்ட்வேர் வந்து. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுறேங்கிறது ஒரு 6 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணுறதுனால இதை பற்றி எனக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும். ஸோ இல்லை எனக்கு வேறு ப்ரோக்கர்ஸ் நான் போகிறேன் அப்படின்னா கூட நீங்கள் போய் பார்த்துக்கோங்க, ஒன்றும் விஷயம் தப்பு இல்லை. பட் இதில் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி தேடி பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி இதில் எல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாலாம் இருக்காது, எல்லாமே நல்ல நல்ல கம்பெனிஸ் தான். ஸோ நான் ஷேர்கானில் வச்சுருக்கேன், ஷேர்கானை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் நான் உங்கள்கிட்ட. ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் எப்படி ஷேர்ஸ் வாங்குறது, எப்படி செல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஓகே, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெண்டாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.